வணக்கம். மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் நிலையறி பரீட்சை 2021 தரம் 7 சைவ சமயம் நேரம் 2 மணித்தியாலம் தரம் 7 சைவ சமய வினாத்தாளில் மாணவர்களே உங்களுக்கு பகுதி 1 20 வினாக்களும் பகுதி 2 7 வினாக்களும் அமைந்திருக்கும். அந்த விதத்தில் பகுதி 1 வினாவை நோக்குவோம். பகுதி 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. முதலாவது வினா, எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார். இரண்டாவது வினா, திருச்சிராப்பள்ளிக்கும் திருவானைக்காவிற்கும் இடையில் பெருக்கெடுத்த 6 காவிரி. மூன்றாவது வினா, காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார். நாலாவது வினா, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற பாடல் அடி இடம்பெறும் நூல் கந்தபுராணம். ஐந்தாவது வினா, பஞ்சபுராணம் பாடும்போது மூன்றாவதாக பாடப்படுவது திருவிசைப்பா. இதை பார்க்க வேணும், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இப்போ தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருவிசைப்பா தான் மூன்றாவதாக பாடப்படுவது. ஆறாவது வினா, திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார். ஏழாவது வினா, மனுநீதி கண்ட சோழன் என்ற பெயருடைய மன்னன் அனவாய சோழன். எட்டாவது வினா, விருது குன்றமா மேருவில் நாணர என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படும் புராண கதை திரிபுரம் எரித்த புராண கதை. ஒன்பதாவது வினா, நாட்டை துறந்து மர உரி தரித்து வனவாசம் சென்றவர் இராமன். பத்தாவது வினா, தூலலிங்கம் என அழைக்கப்படுவது கோபுரம். பதினோராவது வினா, இனி நாம் ஐவரானோம் என கூறியவர் ராமன். 12 நட்சத்திரங்களுள் 8வது நட்சத்திரம் பூசம். 13வது வினா, நிறைகள அரவம் என்ற தேவாரம் அடங்கும் திருமுறை 3 திருமுறை. 14வது வினா, இலங்கையில் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்று திருக்கோணேச்சரம். 2 ஆலயம் வரும் பிள்ளைகள், திருக்கோணேச்சரமும் திருக்கேதீச்சரமும். இதில் உங்களுக்கு பொருத்தமான விட திருக்கோணேச்சரம். 15வது வினா, திருஞான சம்பந்தரால் சைவத்திற்கு மதம் மாற்றப்பட்ட மன்னன் கூன் பாண்டியன். 16வது வினா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என பணியாற்றியவர் திருநாவுக்கரசர். 17வது வினா, நட்சத்திர விரதங்களுள் 1 மாசி மகம். 18 சூரியன் தனு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் மகர சங்கராந்தி. அதை தைப்பொங்கல் என்று சொல்கிற பிள்ளைகள். 19வது வினா, சிவசக்தி ஐக்கியத்தை காட்டும் திருநாள் தைப்பூசம். 20வது வினா, அயனும் மாலும் காணாத நீதியே வடிவானவர் சிவபெருமான். ஓகே, அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வினா இருக்கும். அதில் ஒரு வினாவுக்கு 2 வீதம், 40 புள்ளி. 20 சரியெடுத்தால் 40 புள்ளி கிடைக்கும். இப்போ இனி பகுதி 2 பார்ப்போம் பிள்ளைகளை. அதான் உங்களுக்கு எழுதுகிற பிரச்சனை, கூட எழுத வேணுமே. நான் இப்போ எழுதுகிறபடியாக அதை நான் உங்களுக்கு வடிவாக சொல்லித்தரேன். சரி, பகுதி 2 முதலாவது என்ன தரப்பட்டிருக்கு வாசிக்க வேணும். முதலாம் வினா உட்பட 5 வினாக்களுக்கு. அப்போ முதலாவது வினா கட்டாய வினா. அப்போ அது என்ன வினா? தேவார வினா, கட்டாய வினா. ஏன்னா அப்போ முதலாம் வினா உட்பட 5. இப்போ தேவாரத்தை விட நீங்கள் 4 வினா செய்ய வேணும். ஏன்னா தேவாரத்தோடு சேர்த்தா அப்போ 5 வரும். சரியா? அப்போ முதலாம் வினா உட்பட, அப்போ முதலாவது கட்டாயம், அதை விட 4, அப்போ மொத்தம் 5 வரும். சரி, அப்போ முதலாவது வினா பார்ப்போம் பிள்ளைகள். பகுதி 2 முதலாவது வினா, பின்வரும் திருமுறை பாடல்களில் 2 வரிக்கிரமமாக பிழையின்றி எழுதுக. 2வது, அவற்றை பாடியவர் தலம் என்பவற்றை எழுதுக. இப்போ பதிகம் எழுத வேணும். என்ன பதிகம் எழுதணுமெண்டா என்ன செய்யணும்? ஏற்கனவே வீட்டில் படித்து அதை பாடமாக்கி ஒரு இடத்துல எழுதி பார்த்து அதை திருத்தம் எல்லாம் செய்து வந்து தான் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே இந்த பகுதிக்கு விடை எழுதப்படும். என்ன இது இங்கே தான் எழுதி பார்க்குறேன் இல்லை பிள்ளையர், வீட்டிலேயே நீங்கள் எழுதி பார்த்துட்டு வர வேணும். சரியா? பதிகம் வந்து வரிக்கிரமாக எழுதணும். 8 வரிண்டா 8
நாலு வரியெண்டா நாலு வரி, வரியெல்லாம் மாறக்கூடாது. மிக இப்போ எப்படி இருக்குதோ புத்தகங்கள் அதே மாதிரி நீங்கள் எழுத பழக வேணும். அதுக்கு பிறகுதான் பாடியவர். இப்போ முதலாவது பதிகம் வந்து நிறைகள நரவம் இருக்கு. அப்போ அதார் பாடினது சம்பந்தர் திருக்கோணேச்சரம். அடுத்தது வந்து மாதர்புரை கன்னியான இருக்குது, திருநாவுக்கரசர் திருவையாறு. அம்மையே அப்பா இருக்குது, அது திருத்தோணிபுரம் மாணிக்க வாசகர். பொன்னார் மேனியனே இருக்குது, அது சுந்தரமூர்த்தி நாயனார் திருமலை பாடி. சரியா? அப்போ இதில் பாருங்கள், பதிகத்துக்கு அஞ்சு புள்ளையும் பாடியவருக்கும் தலத்துக்கும் ஏற்ற ஏற்ற. அப்போ உண்டு அஞ்சு மொண்டும் ஆறு ரெண்டு பதிகம் எழுதணும். மீன் ஆறு ரெண்டு பன்னெண்டு புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. மிக சரியாக பதிகத்தையும் எழுதி பாடியவரும் தலத்தையும் எழுதினா உங்களுக்கு முழுப்புள்ளியும் கிடைக்கும். ரெண்டாவது வினாவுக்கு போவோம். விரதம் என்றால் என்ன? ஏன்னா விரதத்துக்கு ஆறு நாவலர் சொன்ன விரை விளக்கணத்தை நீங்கள் அப்படியே எழுதணும் பிள்ளையா. சரியோ? அப்போ என்ன? மனம் பொறி வழி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல். இப்படி எழுதப்பட வேணும். ரெண்டாவது வினா, தைப்பூச தினத்தில் மேற்கொள்ளப்படும் சுபகாரியங்கள். காது குத்துதல், ஈடு தொடக்குதல், புதிரெடுத்தல், புதிருண்ணல் நடக்கும். சரியா? மூன்றாவது வினா பிள்ளைகள், மாசி மகத்தின் சிறப்புகள் மூன்று தருக. அப்போ பார்ப்போம். மாசி மாதத்திலே வரும் மக நட்சத்திரத்தோட கூடிய நாள் மாசி மகம். அம்பிகை தக்கன் மகள் தட்சாயினியாக தாமரை மலரில் அவதரித்த திருநாள். வருணனை பீடித்து தோஷம் நீங்கிய நாள். நடராஜ பெருமானுக்குரிய அபிஷேக தினம். சரியா? அப்போ இது இவ்வளவும் இருக்கு இதில். அப்போ நீங்கள் இதில் மூன்று சிறப்பு தானே கேட்டிருக்கு, மூன்று எழுதலை. நாலாவது வினா, பண்டிகைகளை கொண்டாடுவதால் ஏற்படும் நன்மைகள். அகப்புற தூய்மை, மன அமைதி, இறை பக்தி. என்ன ரெண்டு தானே எழுதணும்? ரெண்டு எழுதுனா உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி கிடைக்கும் பிள்ளைகள். இந்த ரெண்டாவது வினாவுக்கு பெரிய வினா. என்ன மூன்றாவது வினாவை பாருங்க, ஆலயம் கோயில் என்பதன் பொருள். மூன்றாவதில் முதலாவது, இப்போ ஆலயம் என்றால் ஆன்மா லயப்படும் இடம், கோயில் என்றால் இறைவன் உறையும் இடம். என்ன பொருத்தமாக எழுத வேணும். ரெண்டாவது வினா, ஆலயத்தில் செய்யக்கூடிய சரியை தொண்டுகள் மூன்று. ஆலயத்தை கூட்டுதல், ஆலயத்தை கழுவுதல், பூசை பொருட்களை கழுவி கொடுத்தல், பூந்தோட்டம் அமைத்தல், மாலை கட்டி கொடுத்தல். மூன்று தானே கேட்டிருக்கு. என்ன அடுத்தது பாருங்கள், மூன்றாவது, ஆலய வழிபாட்டின் பொழுது மேற்கொள்ளப்படும் நமஸ்காரம். ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், இருபாலாரும் திரியாங்க நமஸ்காரம். இப்படி எழுத வேணும். மூன்று புள்ளியே. அடுத்த பாருங்க, நாலாவது வினா, ஐந்தெழுத்து மந்திரம். ஐந்தெழுத்து மந்திரம் கேட்டிருக்கு. ஐந்தெழுத்து மந்திரம் நம சிவாய. சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு மூன்றாவது வினாவும் ஓகே. நாலாவது வினாவுக்கு போவோம். சைவ விழுமியம் என்றால் என்ன? மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை பண்புகள். என்ன அப்போ விழுமிய பண்புகள்? அடுத்த கேள்வி கேட்டிருக்கு, விழுமிய பண்புகள் தர சொல்லி. என்ன அப்போ விழுமிய பண்பு? நன்றி மறவாமல், நீதி, நேர்மை, சகோதரத்துவம், பஞ்சமா பாதகங்களை தவிர்த்தல். இப்படி நீங்கள் எழுத வேணும் இல்லையா. சரியா? அடுத்த கேள்வி வந்து, பஞ்சமா பாதகங்கள் அவை கொலை, களவு, கல்லுண்ணல், பொய், காமம். இதுதான் பஞ்சமா பாதகங்கள். மீண்டும், கொலை, களவு, கல்லுண்ணல், பொய், காமம், பஞ்சமா பாதகங்கள். இந்த வினாக்கள் பிள்ளைங்க, விழுமியம் சார்ந்த வினாக்கள் வந்தால் இந்த கட்டாயம் நீங்கள் எடுக்க வேணும். இது வந்து உங்களுக்கு முழு புள்ளியையும் பெற்றுத்தரும். சரியா? அடுத்தது பாருங்க, கேள்வி எத்தனையாவது கேள்வி? அஞ்சாவது கேள்வி, காரைக்கால் அம்மையார் என பெயர் வர காரணம் என்ன? அவர் காரைக்கால் என்ற பெயர் வர காரணம், அவர் கொண்டு வந்து காரைக்காலில் அவர் பிறந்ததாலையும் இறைவனால் அம்மையே என அம்மையே என அழைக்கப்பட்டதாலையும் அவருக்கு காரைக்கால் அம்மையார் என்று பெயர் வந்தது. காரைக்கால் அம்மையார் அருளிய மூன்று நூல்கள் கேக்கினம் என்னவா? ஒன்று அற்புத திருவந்தாதை, ரெண்டு திருவிரட்டை மணிமாலை, மூன்று திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இதுதான் இவாண்ட நூல்கள். மூன்றாவது வினா, காரைக்கால் அம்மையாரிடம் காணப்பட்ட
சிறந்த பண்புகள் என்ன? இவா வந்து இப்படியான வாண்டா இப்போ சின்ன வயதில் இருந்தே பிள்ளைகள் சிவபக்தியுடைய ஆளாக இருக்கிறாள். மற்றது சிவனடியார்களை வரவேற்கிறது, உபசரிக்கிறது, உணவு கொடுக்குற, உணவளிக்கிற உயரிய பண்புகள் எல்லாம் இவவிட்ட இருக்குது. சரியா? அடுத்தது நாலாவது வினா, காரைக்கால் அம்மையாரின் பக்தி சிறப்பு என்ன? இவா வந்து இப்போ இறைவன்ற அருளால் வேறு உருவம் கைவரப்பெற்றவா. இவாட சிறப்பு என்ன? இறைவனால் அம்மையேன போற்றப்பட்டவா. அதே நேரம் பாருங்கள், சிவனடியார்களுக்கு உணவளிக்கிற செயற்பாடு செய்தவா. சரியா? மற்றது வா வந்து பதிக மரவை அறிமுகம் செய்தவா. காரைக்கால் அம்மையார் தான் பிள்ளைகள் சமயகுரவர்களிலேயே முதலாவது போதா. சரியா? சங்கமருவிய காலத்தில் தோற்றம் பெற்றுவா. சங்கமருவிய கால பிற்பகுதியில் தோற்றம் பெற்ற முதலாவது பெண் அடியாக இருவா. என்ன இப்போ வட சிறப்பு பக்தி சிறப்பாக கேட்க பாருங்கள், அந்த பரமதத்தனான கணவன் விருப்பத்திற்கேற்ப இறைவனிட்ட இருந்து மாங்கனி பெற்ற பெருமைக்குரியவர். வட சிறப்பு. சரியா? அடுத்தது இது அப்படியே கூட புத்தகத்தில் இருக்குன்னு இந்த வினா அடுத்தத பார்ப்போம். அப்போ இதுக்கு நீங்கள் எழுதினாலே இந்த வினாக்கள் பிள்ளைகள் வரலாறுகள் தானே. வரலாறுன்னா நீங்கள் அப்படியே ஒருக்கா வாசித்த உடனே ஞாபகம் நிற்கும். அப்போ அதுகளை நீங்கள் எழுதலாம். அடுத்தது புதுமனை புகுதல். புதுமனை புகுதல் என்றால் என்ன 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 சொல்லுங்கள். அப்போ புதிதாக ஒரு வீடுண்டை கட்டி என்ன அதுக்கு சுப நாளில் சுப முகூர்த்தத்தில் குடி புகுற ஒரு மங்கள நிகழ்வு. சுப நாள் பார்த்து சுப முகூர்த்தத்தில் குடிபுகும் மங்கள நிகழ்வு தான் இந்த புதுமனை புகுதல் எனப்படும். வீடு கட்டி எல்லாம் முடிய பிள்ளைகள் என்ன சகல வேலையும் முடிஞ்ச பிறகு நல்ல நாள் பார்த்து குடிபுகுறது. அடுத்து பாருங்க, புதுமனை குடிபுகுதம் தினத்தன்று இடம்பெறும் நிகழ்வுகள். அன்று என்ன செய்வோம்டா பிள்ளைகள்? நாங்கள் பாருங்கள், கோயிலில் பூசைக்கு கொண்டே வச்சுட்டு சுவாமி படம், நிறகுடம், விளக்கு, நிறநாளி, தாம்பூலத்தட்டு, தேங்காய், கற்கண்டு எல்லாம் கொண்டு வீட்டுக்குள்ளே வருவோம். என்ன வந்து பால் காய்ச்சறது, பொங்கல் வைக்கிறது, சுவாமி படத்துக்கு நிவேதனம் செய்கிறது, பூசை செய்கிறது என்ன இது நடக்கும். இப்போ அன்று நடக்கும். சரியா? அடுத்ததை பாருங்கள், என்ன சொல்லி வாஸ்து சாந்தி பூசை செய்வதன் நோக்கம் என்ன? வாஸ்து புருஷன் வந்து எந்தவித இடையூறும் செய்யாமல் இருக்கிறதுக்காக தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் திருப்திப்படுத்த செய்கிற பூசை என்ன? அதாவது இந்த எங்களோட நிகழ்வுகள் என்ன தொடர்ந்து நாங்கள் வாழப்போகிற இந்த வீட்டில் எந்தவித இடையூறுமே இருக்கக்கூடாது. என்ன அப்போ தேவர்களையும் பிரம்மாவையும் திருப்தி செய்வதற்காகத்தான் இந்த வாஸ்து சாந்தி செய்யப்படுகிறது. அடுத்தது பாருங்கோ, புதுமனை புகுதலை வேறு எவ்வாறு அழைப்பர்? கிருக பிரவேசம் என்று சொல்கிறது. சரியா? கிருக பிரவேசம். அடுத்த சொல்லியை பாருங்கள் பிள்ளையர். இப்போ இது சிறு குறிப்பு, ஏழாவது வினா சிறு குறிப்பு. இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஆறு புள்ளி வந்து ஆறு ரெண்டு எழுத வேணும், பன்னிரெண்டு புள்ளி எடுக்கிறதுக்கு. அப்போ ஆறு ரெண்டா புள்ளிகள் ஒரு ஒன்றுக்கு, ஒரு சிறு குறிப்புக்கு ஆறு புள்ளி என்றால் நீங்கள் ஆறு பொயில்ஸ் எழுத வேணும். சரியா? அப்போ இப்போ பாடசாலையில் சமயம், பாடசாலையில் ஒழுக்கம் என்ன? பாடசாலையில் நீங்கள் எப்படி ஒழுக்கமான ஆக்களாக இருக்கிற நீங்கள் என்றதை எழுத வேணும். என்ன பாடசாலையில் ஒழுக்கம் என்ன? பாடசாலைக்கு நேரத்துக்கு போக வேணும். நாங்கள் ஃபஸ்ட்டாக என்ன நேரத்துக்கு போக வேணும். அங்கே போய் அங்கே இருக்கிற கடமைகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேணும். என்ன ஒன்று வந்து உரிய நேரத்துக்கு போகிறது. அங்கே இருக்கிற அதிபர், ஆசிரியர், சக மாணவர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் மதிப்பு அளிக்க வேணும். பிறகு சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுருக்கணும். ஏனென்றால் பாடசாலை ஒரு கோயில் போன்றது. ஆகவே நாங்கள் அதை தூய்மையாக வச்சுருக்க வேணும். மற்ற டீச்சராக்கள் எல்லாம் ஆசைகள் படிப்பிக்கக்குள்ள படிப்பிக்கிறத குழப்பக்கூடாது. எங்களுக்கு ஏதும் சந்தேகம் வருதுண்டா அதை வகுப்பறையை குழப்பாமல் கேட்க வேணும். என்ன மற்ற இனிய மாணவர்களை குழப்புற அளவு நேரத்தையெல்லாம் வீணடிக்கக்கூடாது. சரியா? இப்படி நீங்கள் ஆறு விஷயம் எழுத வேணும். அடுத்து பாருங்கள், தாயுமான சுவாமி என்ன? தாயுமான சுவாமியை பற்றி நீங்கள் எழுதுவீங்க தானே உங்களோட முதலாவது பாடம் என்ன? திருச்சிராப்பள்ளி குன்றுடையானுக்கு தான் தாயுமானவர் ரெண்டு பேர் இருக்குது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படுறார் என்ன? கடவுள் வந்து உயிர்கள் எல்லாத்துக்கும் மேலானவர், கடவுள் ஒருவரே உண்மையானவர் என்ன? அப்போ அந்த தாயுமானவற்ற கதையை நீங்கள் எழுதுவீங்க. இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்ன? தாயுமானவரை பற்றி உங்களுக்கு எழுதலாம். அப்போ ஆறு பாயிண்ட்ஸ் தான் கேட்குறோம். அடுத்த பண்டிகைகளை பற்றி கேட்டுருக்கேன். பண்டிகைகளை பற்றி
இதுதான் வேணும். இன்னென்ன பண்டிகை இருக்குது, பண்டிகை கொண்டாடுறதால என்னென்ன நன்மைங்களுக்கு என்ன எழுதுவீங்க தானே நீங்கள். என்னென்ன பண்டிகை இருக்குது? இப்போ தைப்பொங்கல், சித்திரை வருடப்பிறப்பு, தீபாவளி. என்ன பண்டிகைண்டா, பண்டிகைக்கு முதல் நாளே வீடுகளில் எல்லாம் என்ன செய்வீங்கள்? வீடு வாசலெல்லாம் தூய்மையே ஆகிரும். என்ன பகிர்ற உணர்வை வளர்க்குறது, மனிதன்ற சொல் சிந்தனை எல்லாமே தூய்மையாகிறது. என்ன மற்றது, இப்போ தைப்பொங்கலுண்டா, தைப்பொங்கலுண்டு நீங்கள் என்ன செய்வீங்கள்? தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை, தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் பட்டி பொங்கல். நீங்கள் எழுதவனே ஏதோ ஆறு பண்டிகைகளை பற்றி. பண்டிகை வருஷத்தில் ஒருக்கா வரும். பண்டிகைகள் செய்கிறதால் உங்களோட மெனப்பாங்கு ரீதியாக உங்களோட மாற்றங்கள் அப்படி எழுதலாம். அடுத்த திருமுறை வைப்புண்டு இருக்குது. அது ஒரு பெரிய பாடம் பிள்ளைகள் உங்களுக்கு. இப்போ திருமுறைண்டா, தெய்வத்தன்மை வாய்ந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட நூல் திருமுறைகள் 12 என்ன. அதில் நீங்கள் எழுதலாம், முதல் ஏழையும் தேவாரம் என்று சொல்கிறது, எட்டாவது மாணிக்க வாசகற்ற திருவிசைப்பா, சாரி திருவாசகமும் திருக்கோவையாரம் என்ன, ஒன்பதாவது திருவிசைப்பா திருப்பெல்லாண்டு, பத்தாவது திருமூலற்ற திருமந்திரம், 11வது 40 பிரபந்தம், 12வது சேர்க்கிளாற்ற பெரிய புராணம். சரியா? அப்போ திருமுறை ஓதுறதுக்கு முன்னும் பின்னும் திருச்சிட்டம்பலம் சொல்கிறது. திருமுறை ஓதுறதால் எங்களுக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன? நல்வினைகள் பெருகும், நோய் தீர்க்கும், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நாங்கள் போகலாம் என்ன. அப்போ இப்படி நீங்கள் திருமுறை வைப்பு தொடர்பாக ஏதோ ஒரு ட்ரெண்டை பற்றி ஆறு ஆறு பாயிண்ட்ஸ், உங்களுக்கு எதுக்கு ஆறு பாயிண்ட்ஸ் எழுத முடியுமோ அதை எடுக்க வேணும் பிள்ளையர். எடுத்து நீங்கள் இந்த பரீட்சைக்குரிய வினாக்களை விடையளிக்க பழகிக்கொள்ள வேணும். ஆகவே மாணவர்களே, இன்றும் உங்கள் என்னால் உங்களுக்கு தரப்பட்ட இந்த விடையப்பரப்பு என்ன, இந்த பரீட்சை வினாத்தாள் எவ்வாறு இருக்கும், தரவேளுன்ற சைவ சமய வினாத்தாள் எவ்வாறு இருக்கும், அதற்கு எவ்வாறு விடையளிப்பது போன்ற விடயங்களை உங்களுக்கு நான் முன்வைத்திருந்தேன். அந்த விதத்தில் உங்களுக்கு இப்பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.